ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த இந்தியன் பேங்க் சார்பாக ஒரு புதிய மொபைல் ஆப் ஒன்று விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டிருந்தோம். அது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பிளே ஸ்டோரில் எந்த நேம் அடித்து நீங்கள் என்டர் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லோருமே அதை நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதில் சில பேர் அந்த ஆப்பில் நாங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் இந்தியன் பேங்க் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னர் இண்டு ஒயாசிஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதிதாக ஒரு அருமையான மொபைல் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IndSMART மொபைல் ஆப். இந்த IndSMART மொபைல் ஆப்பில் நாம் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். IndSMART அப்படின்னு போட்டு வெல்கம் அப்படின்னு போட்டு வரும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு போட்டு சூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குது, சிஃப் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர். நீங்கள் ரெண்டில் எது வேணால் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சிஃப் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இந்த சிஃப் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கில் இந்த சிஃப் நம்பர் இருக்கும். இல்லை எனக்கு சிஃப் நம்பர் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த சிஃப் நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் பாருங்கள் மொபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் 10 digit மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஐ அக்ரி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா we need to send an SMS from your phone to verify and register your mobile number அப்படின்னு கேட்டிருக்காங்க. Please ensure the SIM is registered with your bank. நீங்கள் இந்த மொபைலில் எந்த சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சிம் 1 or 2 அப்படின்னு கேட்கும். நீங்கள் பேங்க்கில் கொடுத்த நம்பர் உங்களோட அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் சிம் 1ல் போட்டிருக்கீங்களா சிம் 2ல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஓபன் ஆகும். அந்த எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வரும். ஆத்தென்டிகேஷன் வித் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் 3 சாய்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் டெபிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை இதில் கொடுத்து நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெபிட் கார்டு கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரில் குறிப்பாக எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரில் வேற மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல வேற நம்பர் கொடுத்துருப்பீங்க மொபைல் நம்பர். அப்படி கொடுத்துருக்க பட்சத்தில் இது ஒர்க் ஆகாது. ஆக நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எம்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் பழைய ஆப் இண்டு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்பினுடைய எம்பின் லாகின் பின், அதாவது உள்ளே என்டர் பண்ணி போவீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பின் அடிப்பீங்க, அந்த எம்பின் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் இதை நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்று டெபிட் கார்டு, ஒன்று ஆதார் நம்பர் மற்றும் எம்பின். இதன் மூலமாக நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த IndSMART மொபைல் ஆப்புக்கு நீங்கள் எம்பின் செட் பண்ணணும். எம்பின் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, லாகின் பின். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு பின் கொடுத்து தான் உள்ளே போவீங்க, அந்த பின்னை தான் எம்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னர் இண்டு ஒயாசிஸில் 4 digit பின்னு தான் இப்போ கேட்பாங்க. இந்த IndSMART புதிய ஆப்பில் நீங்கள் 6 digit பின் நீங்கள் கொடுக்கணும். போத் எம்பின் அண்ட் டிரான்சாக்ஷன் பின் ரெண்டுமே நீங்கள் 6 digit பின் கொடுக்கணும். அந்த 6 digit பின்னை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்கறது லாகின் பின், மேலையும் கீழேயும் 6 digit பின்னை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு செட் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலேயே நீங்கள் 6 digit பின் நம்பர் செட் பண்ணணும். அந்த எம் பின்னும் டிரான்சாக்ஷன் பின்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ரெண்டுமே சேமாக இருந்தால் இங்கே ஏற்றுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு 6 digit பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிரான்சாக்ஷன் பின். நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் வேறு யாருக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிரான்சாக்ஷன் பின் கேட்கும். அதுக்காக தான் இந்த பின்னை நீங்கள் செட் பண்ணணும். இதை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். சக்ஸஸ் அப்படின்னு போட்டு யூசர் இஸ் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ரொசீட் டு செட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், சீக்ரெட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க செட் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இதில் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்குண்டான பதிலை நீங்கள் கொடுக்கறது மாதிரி வரும். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செக்யூரிட்டி கொஸ்டினை வச்சு உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் 5 கொஸ்டின் கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் ஏதாவது கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணி அதற்குண்டான ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க சக்ஸஸ் அப்படின்னு போட்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் செட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் ப்ரொசீட் டு லாகின் அப்படின்னு நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு லாகின் பேஜ் வந்துருச்சு. IndSMART போட்டு ஹாய் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேம் அங்கே வந்திருக்கும். கீழே பாருங்கள் லாகின் வித் எம்பின் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் வித் எம்பின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய எம்பின் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த 6 digit எம்பின், அதை நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பினுடைய IndSMART புதிய ஆப்பினுடைய லாகின் உள்ள நாம் இப்போ போயாச்சு. உள்ளே போன உடனே அதனுடைய யூஐ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மை அக்கௌண்ட்ஸ் போட்டு நீங்கள் எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எத்தனை டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எத்தனை ஓடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எத்தனை லோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது சம்மரி மாதிரி நமக்கு இங்கே வந்துடும். இப்படி தாங்க இந்த இந்தியன் சார்பாக புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த IndSMART ஆப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம். மேலும் இந்த ஆப் சம்மந்தமான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது செப்பரேட்டாக 1 by 1 வீடியோவாக நம்ம சேனலில் போடுவோம். அது வேணும் அப்படிங்கிறவங்க உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த தகவல், இந்த IndSMART எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.